துபாயில் கிறிஸ்மஸ்க்கு எங்கள் ஆஃபீஸில் 1 வீக் ப்ரியோராகவே ஒரு லக்கி ட்ரா மாதிரி கண்டக்ட் பண்ணி நமக்கு வந்த நேமுக்கு ஒரு கிஃப்ட் வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே வந்து அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம வச்சிடணும். ஸோ ஆன் த டே ஆஃப் கிறிஸ்மஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் போன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஹவுஸ். ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஒருத்தர் கிஃப்ட்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு யார் நமக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு இன்றைக்கி வந்து கிஃப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு டவலில் வந்துட்டு என்னோடய நேம் வந்து எழுதி அழகாக கொடுத்துருந்தாங்க, எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க, விச் வாஸ் ரியலி அமேசிங். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பவுலிங் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் 2 டைம்ஸ் விளையாடிருக்கேன், ஆனால் தொடர்ந்து வந்து நான் விளையாடினதே இல்லை. லைக் தொடர்ந்து ஒரு 3-4 கேம்ஸ் வந்து விளையாடிருப்போம். ஹேண்டெல்லாம் ரொம்ப வலிக்கும் பயங்கரமாக. ஸோ இன்டீரியர் எல்லாமே அமேசிங்காக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் அவுட்டர் ஏரியாவுக்கு வந்தோம். ஸோ அவுட்டர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில் ப்ரீஸாக, ஸோ சர்ஃபிங் ஏரியா எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா வந்து நாங்கள் லன்ச் சாப்பிட்டோம். ஸோ துபாயில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் வந்து ரொம்பவே கோல்டாக இருக்கும் அண்ட் மழையுமே பெய்யும். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு ஹாட்டான ஒரு ஃபீலே வந்து இருக்கவே இருக்காது. மேலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பட் ஸ்டில் இந்த கிளைமேட் எல்லாமே வந்து வெரி சில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட், சிங்கிங், டான்ஸிங் இந்த மாதிரி வந்து அமேசிங்கான என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டே இருந்துச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.